ஸோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் இயக்குனர் சார்லி டேவிஸ் இயக்கத்தில் அப்பர்ணா பாலமுரளி லீட் ரோல் பண்ணியிருக்கும் படம் சுந்தரி கார்டன்ஸ். இது ஒரு மலையாள படம், தமிழ் டப்பிங்லேயும் ரிலீஸ் ஆயிருக்கு, சோனியில் தொலைக்காட்சியில் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த படத்தோட விமர்சனத்தை இன்றைக்கி சேனலில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு இதை நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சுந்தரி கார்டன்ஸோட படத்தோட கதையை சொல்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒன்று சொல்லிடுறேன். நீங்கள் வந்து ரொம்ப அந்த த்ரில்லர் படம், வயலன்ஸ் நிறைய இருக்கணும், இல்லை ஹாரர் படம், ஆக்ஷன் மூவிஸ் அதெல்லாம் விரும்பி பார்க்குற ஆடியன்ஸாக இருந்தீங்கன்னா இது உங்களுக்கான படம் கிடையாது. இது வந்து ஒரு ஃபீல் குட், ஒரு ரொமான்டிக் ட்ராமா அப்படின்னு வச்சுக்கலாம். இது ஒரு ஸ்லோ மூவி தான், ஸோ அது மனசில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு அந்த மாதிரி படம் தான் பிடிக்கும் அப்படின்னா இது உங்களுக்கு ஏற்ற படம் கிடையாது. ஸோ இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பர்ணா பாலமுரளி தாங்க இந்த படத்தை வந்துட்டு மெயினாக இருக்கிறவங்க, லீட் ரோல் பண்ணியிருக்கிறவங்க, இந்த படத்தை கொண்டு போகிறவங்க எல்லாருமே வந்து அப்பர்ணா பாலமுரளி தான். ஸோ அவங்களோட கேரக்டர் என்ன இந்த படத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு போல்டான லேடி, ரொம்ப தனிமையில் இருக்கக்கூடியவங்க. அவங்களுக்கு வந்துட்டு எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு ரொம்ப தைரியமான ஒரு பொண்ணு, ரொம்ப ஒரு குழந்தைத்தனமாக இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு. அவங்க லைஃப்பில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அவங்க லைஃப்பில் வந்து பார்க்கக்கூடிய நபர்கள் அதெல்லாம் வச்சு பேஸ் பண்ணி தான் இந்த படம் அப்படியே நகருது. இதை எவ்வளோ அழகாக நம்ம பார்க்குறதுக்கும் சரி, அந்த பாடல்கள் நம்ம கேட்குறதுக்கும் சரி, அந்த படத்தில் நிறைய பாட்டுங்க வருது, அது எல்லாமே வந்து அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்குது. நம்மளுக்கு அந்த படத்தில் அப்படியே போகிறதே தெரியல, அந்த மாதிரி நிறைய சாங்ஸ் வந்துட்டு போகுது. ஸோ அந்த மாதிரி தான் இந்த படம் வந்துட்டு அப்படியே போகுது. நம்ம மலையாள படம்லாம் தெரியும் இல்லையா, நிறைய வந்துட்டு ஃபீல் குட் மூவிஸ்னால் அதுக்குன்னு ஒரு பர்டிகுலராக கதையெல்லாம் இருக்காது, ஒருத்தரை பேஸ் பண்ணி அப்படியே போகும், அவங்களோட வாழ்க்கையை அப்படியே எடுத்துகிட்டு போவாங்க. அந்த மாதிரி தான் இந்த படமும் போகுது. ஸோ இந்த கதையில் என்ன ஆகுது, அப்பர்ணா பாலமுரளி வந்து ஒரு டிவோர்ஸி, ஒரு 32 இயர்ஸ் ஓல்டு. அவங்களுக்கு அவங்க வந்து ஒரு ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஏற்படக்கூடிய லவ், நீரஜ் மேலே அவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ஆசை வருது, அதனால அவங்க பண்ணக்கூடிய குறும்புத்தனங்கள், அதுக்கப்புறமா அவங்க அதெல்லாம் எப்படி வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க, கடைசியில் கிளைமேக்ஸ் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அழகாக சொல்லி முடிச்சிருப்பாங்க. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பர்ஃபார்மன்ஸ் சொல்லியே ஆகணும். அப்பர்ணா பாலமுரளி வந்துட்டு அப்படியே நடிச்சிருக்காங்க, அந்த கேரக்டராகவே அவங்க அழகாக நடிச்சிருக்காங்க. முக்கியமாக டைரக்டருக்கு வந்துட்டு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் சொல்லணும், ஏன்னா ஒரு ஃபெமினைன் சப்ஜெக்ட், ஒரு ஃபீமேல் வந்து மெயின் ரோல் பண்ணுறாங்க இந்த படத்தில். அவங்க வந்துட்டு இப்போது என்ன சொல்கிறது, அவங்களுக்கு வந்து ஸ்கின் டோன் எல்லாம் ரொம்ப இதுவாக இருக்கணும், அவங்க வந்து ஜீரோ சைஸில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் அவங்களெல்லாம் இது பண்ணாமல் அவங்களோட நடிப்பை மட்டுமே பேஸ் பண்ணி இந்த படத்தை வந்து அவ்வளோ அழகாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்காகவே டைரக்டருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். ஸோ அந்த படம் வந்துட்டு அப்படி தான் போதுங்க, ரொம்ப அழகான ஸ்டோரி. அதில் வரக்கூடிய மியூசிக் பேக்ரவுண்ட் ஆகட்டும், பாடல்கள் ஆகட்டும், எல்லாமே வந்து அவ்வளோ சூதிங்காக இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கு கேட்குறதுக்கு. அப்படியே அந்த ஃபேமிலி எல்லாம் காட்டுறாங்க, அப்புறம் அந்த இன்டீரியர் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த படத்தில். நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நான் ஆரம்பத்துலேயே சொன்ன மாதிரி இது ஒரு ஸ்லோ மூவி தான், இந்த படம் இப்படி தான் போகும், இதுக்கு மேலே இது வந்துட்டு விறுவிறுன்னு எல்லாம் கொண்டு போகிறதுக்கு ஒன்றும் கிடையாது. இது ஒரு ஃபீல் குட் மூவி, அப்படியே நம்மளுக்கு வந்துட்டு என்ன சொல்கிறது, பார்க்குறதுக்கெல்லாம் அவ்வளோ அழகாக பிக்சரைசேஷன், அந்த வேகமோடெலாம் காட்டும் போது அந்த மலை பிரதேசம்லாம் ஃபுல்லாக, அப்புறம் வயநாடு காட்டுறாங்க, கேரளானாலே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் பார்க்கறதுக்கு. அது இன்னும் வந்து அழகுபடுத்துறதுக்கு சினிமாட்டோகிராஃபர் வந்து அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காரு, நல்லா அழகாக காமிச்சிருக்கிறாரு. ஸோ இந்த படம் பார்த்துட்டேங்க, சோனி லிவ்ல தான் இருக்குது. உங்களுக்கு நல்ல ஒரு ஃபீல் குட் மூவி, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, இப்போ வந்து ஒரே த்ரில்லராக வந்துட்டுருக்கு, ஏதாவது கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸ்டாக ஒரு மூவி பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சோனி லிவ் ஓடிடியில் இருக்குது, தமிழ் டப்பிங்லேயே இருக்குது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ், பை.